மறக்கமானவர்களே, ஓடால் எதற்காக மருத்துவரிடம் சென்றது, இப்போ என்ன பண்ணாம வாழை போய் கத்தி வந்தது அப்படின்ற கதையை பார்த்தோம். அந்த கதையில உள்ள புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன். இப்ப நான் அதுல இருக்கிற வினா வெளியை உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? அதுல முதல் வினா, ஓனான் எதற்காக மருத்துவரிடம் சென்றது? ஓனானே எங்க போச்சு? தன்னோட வாள்ல முள்ளு குத்தி இருந்துச்சு, அதை எடுக்கிறதுக்காக மருத்துவரிடம் சென்றது, சரிங்களா? அததான் இப்ப நம்ம எழுதணும். தன் வாளில் குத்திய முள்ளை எடுப்பதற்காக ஓனான் சென்றது. ஓனான் தன் வாளில் குத்திய முல்லை எடுப்பதற்காக முல்லை எடுப்பதற்காக முல்லை எடுப்பதற்கு மருத்துவரிடம் சென்றது. சரிங்களா? அடுத்தது இரண்டாவது தினம். தோட்டக்காரன் ஓனானிடம் என்ன கூறினான்? தோட்டக்காரன் ஓனானிடம் என்ன கூறினான்? தோட்டக்காரன் ஓனானிடம் என்ன கூறினார்? தோட்டக்காரன் வந்து பானை உடைந்து விட்டது, அதற்கு பதிலாக தோட்டக்காரர் செடிகளுக்கு நீர் ஊற்றும் போது பானை உடைந்து விட்டது, என் பானை உடைந்து போயிற்று. என் பானை அப்படிங்கிறது என் பானையை தருகிறாயா இல்ல பூவை தருகிறாய், இந்த பூக்களை தருகிறேன் எடுத்துக்கொள் என்று கூறினார். தோட்டக்காரன் ஓனானிடம் பானை உடைந்து விட்டது, அதற்கு பதிலாக எனது பூக்களை எடுத்துக்கொள் என்று கூறினார். ஓனானின் பானை உடைந்து விட்டதால் பூக்களை தருகிறேன் எடுத்துக்கொள் என்றார். ஓனானின் பானை உடைந்து விட்டதால் ஓனானின் பானை உடைந்து விட்டதால் பூக்களை தருகிறேன் எடுத்துக்கொள் என்றான் தோட்டக்காரன். பூக்களை தருகிறேன், அதற்கு பதிலாக பூக்களை தருகிறேன் தோட்டக்காரன்
என்ன சொல்லலாம் தோட்டக்காரன், ஓனானின் பானை உடைந்து விட்டதால் அதற்கு பதிலாக பூக்களை தருகிறேன், எடுத்துக்கொள் என்றான் தோட்டக்காரன். சரிங்களா? கதையில் ஓனான் பெற்று வந்த பொருள்களை கூறுக. என்னென்ன பொருள்களை பெற்று வந்துச்சு ஓனா? எழுதிட்டீங்களா மாணவர்களே? இப்ப நான் அடுத்த வினாவிட எழுதி போடுறேன். பெற்று வந்த பொருள்களை கூறுதல். என்னென்ன பொருள் கொண்டு வந்துச்சு? கத்தி, கத்திக்கு அப்போ கத்தி கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்துச்சு? விறகு வெட்டிக்கிட்ட கொடுத்துச்சு. அவர் என்ன கொடுத்தாரு? விறகு கொடுத்தாரு. சரிங்களா? அப்புறம் என்னாச்சு? விறகு எடுத்துட்டு வந்து யார்கிட்ட கொடுத்துச்சு? பாட்டி கிட்ட கொடுத்துச்சு. பாட்டி என்ன கொடுத்தாங்க? தோசை. தோசையை கொண்டு போய் யாருக்கிட்ட கொடுத்துச்சு? மோர் மோர் விற்கிறவங்க கிட்ட கொடுத்துச்சு. அவங்க என்ன கொடுத்தாங்க? பானை. பானையை கொண்டு போய் யாருக்கிட்ட கொடுத்துச்சு? தோட்டக்காரன் கிட்ட கொடுத்துச்சு. அவரு என்ன கொடுத்தாரு? பூ, பூக்கள். அந்த பூக்களை கொண்டு வந்து யாருக்கிட்ட கொடுத்துச்சு? மேலே வாசிக்கிறவங்க கிட்ட கொடுத்துச்சு. மேலே வாசிக்கிறவங்க பூவை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கிட்ட என்ன கொடுத்தாங்க? மேலம். ஓகேங்களா? இந்த பொருளை தான் ஓனான் பெற்று வந்துச்சு. சரிங்களா? கதையில் ஓனான் பெற்று வந்த பொருள்களை கொடுங்க. என்னென்ன பொருள்கள் பெற்று வந்துச்சு? கத்தி, விறகு, தோசை, பானை, பூக்கள், அப்புறம் மேலம். சரிங்களா? படக்கதையிலிருந்து நீ அறிந்து கொண்ட கருத்து யாது? என்ன கருத்தை அறிஞ்சுக்கிட்டீங்க? நான்காவது படக்கதையிலிருந்து நீ அறிந்து கொண்டது என்ன? கருத்து யாது? சரிங்களா? விடை என்ன? கருத்தை நீ அறிஞ்சுக்கிட்டீங்க? படக்கதையில் இல்லை. துன்பம் வரும் வேளையில் மனம் சோர்வு அடையக்கூடாது. வரும் வேளையில் துன்பம் வரும் வேளையில் மனம் சோர்வு அடையக்கூடாது. சரிங்களா? துன்பம் வரும் வேளையில் மனம் சோர்வு அடைய கூடாது. சரிங்களா?
அடுத்தது நம்ம அடுத்த லெசனை பார்க்கலாம் சரிங்களா. அடுத்தது சிக்ஸ்த் லெசன், எழில் கொஞ்சம் அருவி. இதை நீங்க எழுதிக்கோங்க நோட்ல. அடுத்தது நம்ம அடுத்த பாடத்தை பார்க்கலாம். அடுத்தது ஆறாவது பாடம், எழில் கொஞ்சம் அருவி. கொஞ்சம் அருவி. அங்கவை சங்கவை இருவரும் சித்தப்பா சித்தி வீட்டிற்கு செல்கிறார்கள். அங்கவை சங்கவை அப்படின்ற இரண்டு மாணவிகளும், இரண்டு பெண்களும், இரண்டு சின்ன குழந்தைங்க சரிங்களா. அங்கவை சங்கவை இருவரும் சித்தப்பா சித்தி வீட்டிற்கு செல்கிறார்கள். இந்த இதுல யார் யார் வராங்க இந்த கதையில? அங்கவை சங்கவை சித்தப்பா சித்தி அங்கவை சங்கவை இருவரும் சித்தப்பா சித்தி வீட்டிற்கு செல்கிறார்கள். சித்தி வாருங்கள் செல்லுங்களே, வீட்டில் எல்லோரும் நலமா? அங்கவை சங்கவை நலமாய் உள்ளோம் சித்தி, நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சித்தப்பா நீங்கள் இருவரும் கல்வி சுற்றுலா சென்று வந்தீர்களாமே, அதை பற்றி கூறுங்கள் கேட்போம். சித்தப்பா என்ன சொல்றாரு, நீங்கள் இருவரும் கல்வி சுற்றுலா சென்று வந்தீர்களாமே, அதை பற்றி கூறுங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்றாரு சங்கவை. எழில் கொஞ்சம் மலையில் உள்ள அந்த அருவி பெண்ணாகரம் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. பெண்ணாகரம் ஊராட்சியிலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அது அந்த எழில் கொஞ்சம் அருவி சரிங்களா. கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரத்தில் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கா அந்த அருவி? 1500 அடி உயரத்துல உள்ளது. சித்தப்பா மலையின் உச்சியிலிருந்து வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல் பேரிரைச்சலுடன் கீழ் நோக்கி விழும் அருவி பார்க்க பார்க்க அழகு இல்லையா? சித்தப்பா சொல்றாரு, மலை உச்சியிலிருந்து விழ அருவி வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல ஒரு பேரிரைச்சலுடன் விழுந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அங்கவை. ஆம் சித்தப்பா அழகோ அழகு. சித்தப்பா அதற்கு ஒகேனக்கல் என்ற பெயர் எப்படி வந்ததாம் தெரிந்து கொண்டீர்களா? எந்த அருவியை இவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க? ஒகேனக்கல் சரிங்களா. அங்கவை ஒகேனக்கல் என்பதற்கு புகையும் கல்பாறை என பொருள். ஒகேனக்கல் என்பதற்கு என்ன பொருளே? இவங்க என்ன இதை பார்த்துட்டு வந்திருக்காங்க? ஒகேனக்கல் எந்த அருவியை பார்த்துட்டு வந்திருக்காங்க? ஒகேனக்கல். ஒகேனக்கல் ஒகேனக்கல் என்பதற்கு என்ன பொருளு? புகையும் கல்பாறை. ஒகேனக்கல் என்பதற்கு என்ன பொருள்னா புகையும் கல்பாறை என பொருள். கண்டத்தில் ஒகே என்பது புகையாகும். கன்னடம் இருக்கு இல்லையா, கன்னடம்ன்றது ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ்ல ஒகே அப்படின்றது என்னன்னா புகை அப்படின்னு அர்த்தமா சரிங்களா. அருவி நீர் கல்பாறையில் பட்டு தெரித்து வெண் புகை போல தோற்றம் அடிப்பதால் தான் இப்பெயர் வந்தது. அருவிலேந்து கொற்ற நீர் வந்து கல்பாறையில தெரிக்குது சரிங்களா. பட்டு கல்ல மேலேந்து கொற்ற அந்த அருவியோட நீர் கல் பாறையில பட்டு தெரிச்சு அப்படி தெரிக்குது இல்லைங்களா, அது புகை போல போகுதான் சரிங்களா. வெண் புகை போல தோற்றம் அளிப்பதால் தான் இப்பெயர் வந்தது. காவிரி ஆறு கர்நாடகத்தில் உள்ள குடகு மலையில் தோன்றி இங்குதான் தமிழ்நாடு எல்லைக்குள் நுழைகிறது. இந்த ஒகேனக்கல் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துலதான் வந்து என்னாவது தமிழ்நாடோட எல்லைக்குள்ள காவேரி ஆறு நுழைகிறதா சரிங்களா.
காவேரி ஆறு கர்நாடகத்தில் உள்ள காவேரி ஆறு எங்கு வந்து தொடங்குது, காவேரி ஆறை தொடங்குற இடம் வந்து கர்நாடகம், அங்க தொடங்கி அது வழியா வந்து எங்க வந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்து இங்கதான் வந்து நுழைகின்றதா காவேரி ஆறு, சரிங்களா? எங்க நுழைகின்றது? ஒகேனக்கல்ல. எங்க தொடங்குது? குடகு மலையில, கர்நாடகத்தில் உள்ள குடகு மலையில தொடங்கி தமிழ்நாட்டில் உள்ள ஒகேனக்கல்ல தான் வந்து வந்து உள்ளார காவேரி ஆறு நுழைது, சரிங்களா? சங்கவை, உல்லாச பயணிகளை பெரும் ஆரவாரத்தோடு வரவேற்கும் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் கொட்டும் காட்சி அற்புதமாக இருக்கும், அருவியிலேருந்து தண்ணீர் கொட்டுற காட்சி வந்து ரொம்பவும் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றா சித்தி. அவ்விடத்திற்கு எதன் மூலம் பயணம் செய்தீர்கள்? அந்த இடத்திற்கு எதுல போனீங்க நீங்க? அங்க ஃபுல்லாவே தண்ணியா தான் இருக்குது, அந்த இடமே சித்தி தண்ணியா இருக்கு, அந்த இடத்துக்கு எப்படி போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க சித்தி. சங்கவை, இந்த கண்கொள்ளா காட்சிகளை கண்டுகளிக்க பரிசலில் சென்றோம். என்ன அருமை! 100 அடி உயரத்திலிருந்து விழும் அருவியில் குளித்து மகிழ்ச்சியாக அருவியில் குளித்தது மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த அருவியில குளிச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுன்னு சொல்ற அந்த இடத்துக்கு எப்படி போனாங்க அப்படின்னா பரிசல்ல சென்றாங்க, சரிங்களா? சித்தப்பா, பரிசலில் செல்லும் வழியில் என்னென்ன பார்த்தீர்கள்? அங்கவை, மலை நடுவே பாதை அமைத்து அருவி நீர் ஓடும் காட்சி வெண்ணெய் உருக்குவது போல தெரிந்தது. அதாவது மலையில நடுப்புற வந்து ஒரு பாதை இருக்கு, அந்த பாதையில அருவி நீர் ஓடும் காட்சி, அருவியோட நீர் ஓடுற காட்சி வெண்ணெயை உருக்குவது போல் தெரிந்தது. இந்த பரிசலில் பயணம் சென்றது எங்களை ஆனந்த கணிப்பில் ஆழ்த்தியது. பரிசல்ல தண்ணி உள்ள போறாங்க, சரிங்களா? அருவியோட தண்ணி போற வழியில பாதையில போறாங்க, அது வந்து ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. சங்கவை, இரு மலைகளுக்கு இடையே தொங்கு பாலத்தில் சென்றோம். ரெண்டு மலை இருக்கும், அந்த மலைக்கு இடையில வழி இருக்கு, அந்த மலை ரெண்டு மலை, இந்த பக்கம் ஒரு மலை, இந்த பக்கம் ஒரு மலை இருக்கு, நடுப்புற வந்து அருகி போகும், அப்ப கீழே இறங்கி போக முடியாது, அப்ப பாலம் அமைச்சிருப்பாங்க, அந்த பாலம் வந்து தொங்கு பாலம் மாதிரி இருக்குது, அந்த பாலத்துல போனாங்களாம், சரிங்களா? இரு மலைகளுக்கு இடையே தொங்கு பாலத்தில் சென்றோம். நாங்கள் எல்லோரும் நீராடி விட்டு மீண்டும் பரிசலில் கரைக்கு வந்தோம். உணவு உண்ட பின் மகிழ்ச்சியோடு மான் பூங்கா சென்றோம். துளி திரியும் மான் கூட்டம், முதலை பண்ணை முதலியவற்றை பார்த்தோம். என்னென்ன பார்த்தாங்க அங்க? துளி திரியும் மான்கள், சரிங்களா? மான் பூங்கா, அப்புறம் முதலை பண்ணை, அது எல்லாத்தையுமே பார்த்தாங்களாம். சங்கவை, சித்தி, அங்கே மிக பழமையான தேச நாதீஸ்வரர் கோவில் உள்ளது, அது அதியமான் காலத்தை சேர்ந்தது என்பதை கல்வெட்டை படித்து அறிந்து கொண்டோம். அங்க என்ன இருந்துதான், ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில் பேர் வந்து தேசநாதீஸ்வரர். தேசநாதீஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு, சரிங்களா? அந்த கோயிலோட பேரு தேசநாதீஸ்வரர் கோயில். அது எந்த காலத்துல கட்டப்பட்டதுன்னா அதியமான் காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோயில், பழமை வாய்ந்த கோயில். அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கல்வெட்டு இருக்கும் கோயில்லதான், கல்வெட்டு பாறையில எழுதியிருப்பாங்க, செதுக்கியிருப்பாங்க, இந்த காலத்தை சேர்ந்தது, இவர் கட்டினார் இந்த கோயில் அப்படின்னு அந்த கல்வெட்டை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, சரிங்களா? சித்தப்பா, பாராட்டுகள் குழந்தைகளே. அருவியின் அழகை கண்டு கழித்தது மட்டுமின்றி அங்குள்ள பொது அறிவு செய்திகளையும் திரட்டி இருக்கிறீர்கள். சித்தி, நன்றி குழந்தைகளே. எங்களுக்கு ஒகேனக்கல்லை நேரே சென்று பார்த்த பரவசத்தை உண்டாக்கி விட்டீர்கள். நாமும் குடும்பத்துடன் ஒரு முறை சென்று வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா? இது தொங்கு பாலம் இந்த புக்ல போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் நடுப்புற தொங்கு பாலம் அமைச்சிருக்காங்க, சரிங்களா? முதல்ல என்னென்னலாம் பார்த்தாங்க? ஒகேனக்கல் போனாங்க, நீர்வீழ்ச்சி பார்த்தாங்க, அப்புறம் அது நீர்வீழ்ச்சியில இருந்து பரிசல்ல போனாங்க, அந்த நீர்வீழ்ச்சியில குளிச்சாங்க, திரும்ப வந்து மான் பூங்கா முதலை பண்ணை எல்லாம் பார்த்தாங்க, அப்புறம் மிக பழமையான தேசநாதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்காங்க, சரிங்களா? இதுதான் எழில் கொஞ்சம் அருமையின் கதை, சரிங்களா? அப்ப இந்த பாடத்தை பார்த்தோம். நன்றி மாணவர்களே. அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நானு புக் பேக்ல இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் நானு உங்களுக்கு கொடுக்குறேன்.